பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்மத்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை சென்னை. நேத்து வந்து நாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நாங்கள் நம்ம பிடிச்சோம். இந்த பட்டாணி பாருங்க, நேச்சுரல் ப்ராடக்ட் இது. இது வந்து கலப்படம். இது பார்த்தோம்னா ரெண்டுமே பாருங்க. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சும்மா பிளைன் வாட்டர் ஒரு கொஞ்ச அளவுக்கு வந்து இதை மட்டும் நீ போட்டீங்கன்னா போதும். இது வந்து ஒரிஜினல், இது நாங்கள் போடுறேன். இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கிரீன் கலரில் அப்படியே தனியாக வந்துடுச்சு. நார்மல் பாருங்கள், கிளியராக இருக்குது. இதுதான் அந்த கலர் பொடி, ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த கலர் துளுன்னு போட்டாவே போதும், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கிரீன் கலரில் அப்படியே மாறிடும். இந்த வெண்டைக்காய் ஷைனியாக இருக்கும், கடையில் போட்டு இப்படி வச்சுட்ருப்போம். ஒரு டிஷ்யூவோ ஒரு காட்டனோ ஒரு பிளைன் வாட்டர், ஜஸ்ட் பிளைன் வாட்டர் மட்டும் இப்படி பண்ணிவிட்டு இதில் மட்டும் ரப் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள் இந்த கிரீன் கலர் வரும். அவன் ஏமாத்துவான் நம்மளா, இது வந்து எப்படி தான் ஹைப்ரிட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தயவுசெய்து எதுவும் ஏமாந்துட வேண்டாம். இதே போல தான் மிளகாவும், இது இயற்கையாக வந்த மிளகாய். இதுலேயும் அதே க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கும் அதே டெஸ்ட்டு தான். வாழைப்பழம் அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, கலந்து அடித்தோம்னா போதும். இது இதுமாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா போதும், 2 hours இருந்ததுன்னா போதும், அந்த பழம் வந்து சீக்கிரமாக பழுத்துடும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கிரீனாக இருக்குது, காம்பு கிரீனாக இருக்குது, பழம் மட்டும் பழுத்துருச்சு. இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோவாக இருக்கும், இதுவும் எல்லோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பழத்தை தயவுசெய்து வாங்க வேண்டாம். கடையில் போனால் இந்த மாதிரி ஆப்பிள் இருக்கும், கீகரம் கெட்டு போகக்கூடாது, சுருங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இதில் வேக்ஸ் இருக்கா இல்லை அப்படின்னு பார்த்தா நம்ம நகத்தில் கூட சுருண்டி பார்த்துடலாம். ஒரு சின்ன நைஃப் எடுத்து மேலால் இது ஃபுல் ஆஃப் வேக்ஸ், ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளோ வேக்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் இருக்கக்கூடிய இது அத்தனை வேக்ஸுமே ஸ்டொமக்கில் வந்து படிமானம் ஆரம்பிச்சோம். அப்புறம் மட்டும் பார்த்தோம்னா இது அப்படியே கேன்சர் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேன் மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது. பிளெயின் வாட்டர், நான் வந்து ஒரு தேன் எடுத்து விடுறேன். இப்போ பாருங்கள் இந்த தேன் தண்ணியோட ரியாக்டே பண்ணலை. இதே வந்து இது தேன் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. கரைஞ்சிடும். ரெண்டுமே பால், சோப் பவுடர் வந்து இதில் நிறையா கலப்பாங்க, எதுக்குன்னா நுரை வர்றதுக்காக. ஒரு இது மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து டீ தூளா, ஒன்று வந்து ஒரிஜினல், ஒன்று வந்து அடல்ட்ரேட்டட். இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் டீ இருக்குது அப்படின்னா மஞ்சள் மட்டும் அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் நான் இதிலேருந்து எடுத்து இதில் போடுறேன். மிளகாத்தூளில் பாருங்கள், இது வந்து நெய். இதில் வந்து என்ன எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும், பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள். இது பாருங்கள் ஒரிஜினல். வணக்கம் சார். இந்த உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுறாங்க, மக்கள் மத்தியில் வந்து நம்ம வாழ்கிற உணவுகள் வந்து சரியானதா, கலப்படம் இல்லாததா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகம் இருக்குது மக்களுக்கு. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான உங்களுடைய பதிவு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன மாதிரியான கலப்படங்கள் இப்போ செய்யப்படுறாங்க, அதை மக்களே எப்படி வீட்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டான உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம காய்கறிகள் வாங்கி வேகமாக சமைச்சு வேகமாக சாப்பிட்டுட்டு வேகமாக நம்ம ஆஃபீஸ் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க நம்ம சில வியாபாரிகள், இந்த காய்கறிகளெல்லாம் அடல்ட்ரேஷன் நிறைய பண்ணுறாங்க, ஏமாற்று வேலைகள் நிறைய பண்ணுறாங்க. அதாவது எப்படியெல்லாம் இந்த உணவகத்தில் வந்து கலப்படம் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் எங்களோட டிபார்ட்மெண்ட் உணவு பாதுகாப்புத்துறை வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா முழுக்க இருக்காங்க, அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கப்போ தான் நேற்று வந்து முந்தாள் நாள் ஈவினிங் எங்களுக்கு வந்து ரகசியமாக ஒரு தகவல் வந்தது. இந்த மாதிரி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலப்படம் பண்ணுறாங்க, இதுமாதிரி இந்த பட்டாணியிலலாம் சும்மா அடல்ட்ரேட் பண்ணி நிறையா விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள் ஒரு தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து அங்கே போனதப்போ நிறையா அந்த ஷாப்ஸ்குள்ளே வந்து நிறைய பக்கெட்லலாம் நிறைய தண்ணி போட்டு இந்த கலர்களை போட்டு இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் கொட்டி கிட்டத்தட்ட 400 kg இருக்கும் எல்லாம் போட்டு ஊற வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை பார்த்தோன்னே டப டபன்னு எல்லாம் எடுத்து மூட பார்த்தாங்க. அப்புறம் நாங்கள் சொன்னோம்,
நீங்கள் எது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த பொருட்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்களே ஆச்சரியப்பட்டோம், இவ்வளோ காய்கறிகள் வந்து வித்தின் நாங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் போலின்னா அந்த காய்கறிகள் எல்லாமே மார்க்கெட்டுக்கு வெளியே போயிருக்கோம், மக்களோட கைக்கு போயிருக்கோம். ஸோ எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதுக்கு சரியான டைமில் ஸ்டெப் எடுத்தனால அந்த காய்கறிகள்லாம் இன்றைக்கி நிறுத்திட்டோம். ரெண்டாவது, அந்த மாதிரி பண்ணின அத்தனை வியாபாரிகளுக்கும் நாங்கள் வந்து சிவியர் நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஃபைன் பண்ணிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய வியாபார சங்கங்களையும் நாங்கள் கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம், இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய அவங்க வியாபாரிகளை நீங்கள் சங்கத்து மூலியமாகவும் முதல் முறையாக கண்டிங்க, இந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடாது, இது வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி கலப்பட பொருட்கள் வருது வரக்கூடாதுன்றது தான் எங்களோட நம்ம மாண்புமிகு முதல்வரோட அவரோட ஆசை. அந்த ஆசையை வந்து பார்த்தோம்னா மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு தரமான உணவு, கலப்படமில்லாத உணவு, பாதுகாப்பான உணவு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் எங்கள் டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு இந்த மாதிரி தவறுகள் நடப்புறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக நான் விளக்கம் தரேன். அதாவது இது வந்து நம்ம பார்த்தோன்னா அன்றாட வாங்கக்கூடிய காய்கறிகள், அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதில் எப்படியெல்லாம் கலப்படம் பண்ணுறாங்க, ஈஸி ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், நம்ம வீட்டிலேயே நம்ம என்னென்ன பொருட்கள் கலப்படம் இல்லாமல் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நேற்று வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீன்ஸ் நாங்கள் நான் பிடிச்சோம், பட்டாணி ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிறேன். இந்த பட்டாணி பாருங்கள், இது வந்து பட்டாணி. நேற்று நாங்கள் இதிலேருந்து நாங்கள் எடுத்தது இந்த பட்டாணி தான் நாங்கள் நேற்று எடுத்தோம். இந்த பட்டாணி கலப்பட பட்டாணி அப்படின்றது, இது வந்து இயற்கையாக நாங்கள் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், இது வந்து கலப்படம். இது பார்த்தோம்னா ரெண்டுமே பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்கும், இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி இந்த பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது நமக்கு வந்து இது தனிப்பட்ட முறையில் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது அடல்ட்ரேஷன். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றப்போ ஒன்றுமே வேண்டாம், ஒரு பீக்கரோ ஒரு டம்ளரோ ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்க, சும்மா பிளெயின் வாட்டர், திஸ் இஸ் அ பிளெயின் வாட்டர். அதில் கொஞ்சம் அளவுக்கு ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்து இந்த இதை மட்டும் நீ போட்டிங்கன்னா போதும். இது வந்து ஒரிஜினல், இது நாங்கள் போடுறேன். யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது ஊறுச்சுன்னா போதும், இது வந்து நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ஒரு 5 நிமிஷம் ஊறுச்சுன்னா இந்த பிரைட் க்ரீன் கலர் வந்து தனியாக தண்ணியில் வந்துடும். ஸோ நம்ம வீட்டில் நம்ம பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து இது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும்னா கண்டிப்பாக எளிய முறையில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த அடல்ட் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற இது தெரியும். இந்த இது வந்து க்ரீன் கலர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது மெயினாக பார்த்தோன்னா வந்து கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய பொருள் மெயினாக. முதல்ல பார்த்தோம்னா கொஞ்சமாக இப்போ எடுக்கிறோம்னா குழந்தைங்களுக்கு வயிற்று வலி இருக்கும், கேஸ் ட்ரபுள் இருக்கும், வயிற்றோட்டம் இருக்கும், வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு கொஞ்சம். இது நம்ம தொடர்ச்சியாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா இந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து குடலில் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு வந்து நிறைய உண்டு, ரொம்ப சான்சஸ் உண்டு. அதனால் இந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து தவிர்க்கிறது வந்து நம்ம நுகர்வோர்கள் தவிர்க்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. இது பாருங்கள், இது 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எவ்வளோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்கள், க்ரீன் கலரில் அப்படியே தனியாக வந்துடுச்சு. நார்மல் பாருங்கள் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டட் அடல்ட்ரேட்டட். ஓகே, இது சிம்பிள் ப்ராசஸ் ஒன்று, இது ஒன்று. இதுதான் அந்த கலர் பொடி, இந்த மாதிரி லூஸில் விற்பாங்க இந்த மாதிரி கடையில், இது தான் அவங்க வந்து பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ரௌன் கலராக இருக்கும், தண்ணியில் போட்ட உடனே அது அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷ் கலரில் வந்துடும். இது பாருங்கள் லைட்டாக போடுறேன், ப்ரௌன் கலரில் இருக்கும், இந்த கலர் துளுன்னு போட்டாவே போதும், இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் க்ரீன் கலரில் அப்படியே மாறிடும். சும்மா துளியூர் தான் போட்டேன், இவ்வளவும் கெமிக்கல் தான், நான் ஆட் பண்ணது ஒரு சிட்டிகை கூட கிடையாது. அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இயற்கை பீன்ஸ் வந்து எடுத்து காயாமல் இருக்கிறதுக்காக
ட்ராவல் பண்ணுறப்போ காயாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு ஊற வச்சுடுவாங்க அவங்க. பக்கெட்டில் நிறையா போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுடுவாங்க. ஸோ இது நைட் ஃபுல்லாக வச்சுன்னா அது அழகாக நல்லா கோட்டிங் மாதிரி ஆகிடும். ஸோ பீன்ஸ் வந்து சீக்கிரமாக காஞ்சி போகாது. ஸோ இப்போ கடையில் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அவங்க சாயந்தரம் மட்டும் கூட அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க சாயந்தரம் வச்சுக்க மட்டும் இந்த பீன்ஸ் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி இந்த கலர் ஆட் பண்ணனால. அடுத்தது இதே போல் பார்த்தோம்னா நம்ம காமன் ஹவுஸ் ஹோல்டு நம்ம வந்து காய்கறிகள் மார்க்கெட்டில் போய் பார்க்குறப்ப பார்த்தோம்னா வெண்டைக்காய். இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்காய் இதில் இதுமாரி தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக இருக்கும், நல்லா ஷைனியாக இருக்கும். கடையில் போட்டு இப்படி வித்துட்ருப்பான். இப்படி வித்துக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வெண்டைக்காய் தான். இது காமனாக நம்ம கடையில் நம்ம வாங்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது காஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மங்கலாக இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள், இது வேண்டாம் இது கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி பார்க்குறப்போ இதில் அதே க்ரீன் தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க, அதே க்ரீன் தான். சரி இது எப்படி சார் பண்ணுறது? நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை மட்டும் தான் உடச்சு உடச்சு பார்த்துட்டு ஆ சின்னதாக இருக்குது நல்லா இப்போ எலசு முத்துனது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. பட் வந்து ஒரிஜினலாக பார்த்தோம்னா இது பளபளப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த இது எடுத்துக்கோங்க, ஒரு டிஷ்யூவோ ஒரு காட்டனோ ஒரு பிளெயின் வாட்டர், ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் மட்டும் இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் மட்டும் ரப் பண்ணால் போதும். உங்களுக்கு சந்தேகம் வந்துனா இதை ரப் பண்ணோம்னாவே போதும், இங்கே பாருங்கள் இந்த க்ரீன் கலர் வருது. ஸோ வெண்டைக்காய் பொறுத்த வரையிலும் நம்ம வந்து இந்த ஒடிச்சு பார்க்குறத விட பிஞ்சாக இருக்கிறத விட இந்த மாதிரி பளபளப்பு இல்லாமல் உங்களுக்கே தெரியும். அப்படியும் உங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா ஒரு இயர் கையில் கூட நீங்கள் இப்படி பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஒட்டிக்கும், க்ரீன் கலர் அப்படியே வரும். இதே காய் இயற்கையாக நம்ம அந்த காய் பாருங்க ஒன்றும் இல்லை. ஸோ மக்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா இந்த மாதிரி அட்ராக்டிவாக இருக்குதுன்னா தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு கூட வீட்டில் நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு சிம்பிள் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி பண்ணினோன்னா ஈஸியாக அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாருமே சாப்பிடாமல் தடுத்துடலாம். இது எல்லாமே கால்சியம் உண்டு பண்ணுறது தான். நிறைய பேர் சந்தேகப்பட்டு கலகரமான கேட்குறது உண்டு, கேட்கும்போது இதெல்லாம் ஹைப்ரிட் அதனால அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஒரே வாரத்தில் முடிச்சிடறாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஹைப்ரிடுங்கிறது எப்படி இருக்கும் சாமானியிருக்கு சார்? ஹைப்ரிட்ன்றது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், இதாக இருக்கும், அதை பற்றி நான் பேசவில்லை. நமக்கு வந்துங்கிறது வந்து ஹைப்ரிட் சாப்பிட்றதுலேருந்து அது வேறு கணக்கு. நமக்கு சிம்பிளாக கலர் போடுறான், நம்ம கலரை பார்த்து நீங்கள் வந்து அவன் வந்து இதுதான் அப்படின்னா கூட நீங்கள் நம்பிட வேண்டாம். ஹைப்ரிட் ஹைப்ரிட்னு சொல்லுவான், நம்ப வேண்டாம். ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான் அது, நம்ம எடுத்துகிட்டு போய் சும்மா ரப் பண்ணால் ஒரு காட்டன் ஏதோ ஒன்று ரப் பண்ணால் போதும் கலரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் ஏமாத்துவான் நம்மளை, இது வந்து இப்படி தான் ஹைப்ரிட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தயவுசெய்து எதுவும் ஏமாந்துட வேண்டாம். இந்த வெண்டைக்காய் பொறுத்த வரையிலும் அந்த மாதிரி கலரிங் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இந்த கலரிங் பண்ணுறப்போ இந்த ஃப்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவோம், வேண்டாம் அந்த மாதிரி வாங்க வேண்டியது வேண்டாம், தவிர்த்துடலாம் அந்த மாதிரி. இதே போல் தான் மிளகாவும், மிளகாவும் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் நல்லா வந்து பழ 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 பழன்னு இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து இயற்கையாக வந்த மிளகாய், இது இயற்கையாக வந்த மிளகாய். இது பார்த்திங்கன்னா மக்கள் நம்ம எதை வாங்குவோம் கடையில், இது இது பளிச்சுன்னு இருக்கிறது தான் வாங்குவோம். இதுலேயும் அதே க்ரீன் தான் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் தான், இதுக்கும் அதே டெஸ்ட்டு தான். சும்மா ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு சந்தேகப்பட்டிங்கன்னா, சந்தேகப்பட்டால் பாருங்கள் ஒரு சும்மா ரெண்டே ரெண்டு தடவை அப்படி தேய்ச்சிங்கன்னா போதும் பாருங்கள், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹார்ம்ஃபுல்லானது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுவும் கடையில் நம்ம இருக்கிற அவசரத்தில் இது வாங்கிட்டு போவோம். ஸோ ஒரு தடவை நம்ம அந்த கடை மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா, ஒரு தடவை நம்ம அந்த கடையில் வாங்குகிற பொருட்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து 100% நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த கடையில் வாங்கலாம். அவர் அப்படி தவறு செய்கிறாருன்னா நம்ம சுட்டியும் காட்டலாம், நீ வந்து தவறு பண்ணுறீங்க, நீங்கள் தவறான பொருட்களை விற்பனை பண்ணுறீங்க, தயவுசெய்து சொல்ல வேண்டாம், நீங்கள் விற்க வேண்டாம்னு கூட அவங்ககிட்ட நம்ம சொல்லிடலாம். ஸோ மிளகாய் வெண்டைக்காய் இது எல்லாமே அப்படியா இருக்குது. அடுத்தது நம்ம காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்தோம்னா வாழைப்பழம். ஸோ இந்த வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக குழந்தைகள் வந்து பெரியவங்களும் சாப்பிடக்கூடிய அடுத்த பொருள் அது. வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் டன்ஸ் ஆஃப் வாழைப்பழம் வந்து நமக்கு வந்து சென்னைக்குள்ளே வருது, அங்கேருந்து பிரிஞ்சு போகுது.
ஸோ இப்போ வந்து நம்ம சென்னைக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்தோ மதுரையில் இருந்தோ எங்கேருந்து வேணுமாலும் தூரத்துலேருந்து வரலாம். அப்படி வர்றப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இந்த பச்சை கலரில் இருக்கிறத வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வச்சுடுவாங்க. வச்சதுக்கு பிறகு அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அதை டிஸ்போஸ் ஆகணுன்றதுக்காக அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, எத்திஃபோன். இது கெமிக்கலில் கலந்து அடித்தோம்னா போதும், இந்த இது மேலே அப்படியே இந்த தாராகவே இருப்போம். அந்த தாரில் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இது பண்ணிட்டாங்கன்னா போதும், வித்தின் 2 hours மினிமம் 2 hoursக்குள்ளேயே பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். பழுக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது வந்து கேஸில் வந்து பழுக்க வைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக பழுக்கணும், இந்த கேஸுக்கெல்லாம் நம்ம செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பவுடரை வந்து என்ன பண்ணுவாங்க, நேரடியாக இந்த ஸ்ப்ரேயரில் போட்டு இந்த ஸ்ப்ரேயரில் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, நேராகவே ஸ்ப்ரே பண்ணிவிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டால் போதும், 2 hours இருந்ததுன்னா போதும், அந்த பழம் வந்து சீக்கிரமாக பழுத்துடும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக பழுக்கக்கூடிய இதை வந்து அவங்களுக்கு இந்த எவ்வளோ பண்ணணும் எதுன்றது தெரியாது, அவனுக்கு பழமும் விற்கணும். அதனால் என்ன பண்ணுவோம், ஃபுல் டோசேஜ் போட்டு ஃபுல்லாக அடிச்சிடுவான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆசையாக அதை எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ ஸ்பீடாக பழுக்கக்கூடிய பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா, இயற்கைக்கு மாறாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் வந்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம உடலுக்கு வந்து உபயோகம் கொடுக்கும். அந்த மாதிரி பழங்கள் இருந்தாலும் வாங்கவே வேண்டாம், இயற்கையான பழம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் உதாரணத்துக்கு நான் இதே நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நார்மலாக பழுக்கிற பழம் வந்து பார்த்தோம்னா, இந்த பழத்தை நான் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம் பாருங்கள். இது வந்து க்ரீனாக இருக்குது, காம்பு க்ரீனாக இருக்குது, பழம் மட்டும் பழுத்துருச்சு. இது வந்து இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம், இயற்கையாக இந்த க்ரீனிஷ் வந்து இருக்கணும். இருந்ததுன்னா இது வந்து நார்மலாக இயற்கையாக பழுக்கப்படும். ஆனால் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லோவாக இருக்கும், இதுவும் எல்லோவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த பழத்தை தயவுசெய்து வாங்க வேண்டாம், அது வந்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நம்ம இயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட பழம். ஸோ இந்த க்ரீன் தான் முக்கியம், நீங்கள் வாங்குறப்ப இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா இட்ஸ் வெரி சேஃப். அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம நிறையா பார்த்தோம்னா வீட்டுக்கு எல்லாருமே நம்மளோட சொந்தக்காரங்க யார் வந்தாலும் ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க. ஆப்பிள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்ச் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பவுல்ஸ் நிறையா இப்போ வந்து கல்ச்சர் மாதிரி இருக்குது, வாங்கிட்டு வராங்க இயற்கையாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்கள், கடையில் போனால் இந்த மாதிரி ஆப்பிள் இருக்கும், நல்லா பார்த்தா அழகாக இருக்கும், பல 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 பலன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து வேக்ஸ் கோட்டிங் கொடுக்குறோம், இந்த பழம் வந்து கீக்கிரம் கெட்டு போகக்கூடாது, சுருங்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இதில் வேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா, நம்ம நகத்தில் கூட சுருண்டி பார்த்துடலாம், அல்லது ஒரு சின்ன நைஃப் எடுத்து மேலால் இந்த பாருங்கள் வேக்ஸ் அப்படியே கையோடு வருது பாருங்கள், ஸோ பாருங்கள் இது ஃபுல் ஆஃப் வேக்ஸ். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இன்றைக்கி கொரோனா காலத்தில் நம்ம நல்லா கழுவி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலால் போட்டு நம்ம கழுவி இதை மட்டும் சாப்பிடுவோம். இவ்வளவும் இந்த ஒரு பகுதியில் மட்டும் இவ்வளோ வேக்ஸ் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுக்கு போன உடனே ஆப்பிளை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். இதில் இருக்கக்கூடிய இது அத்தனை வேக்ஸுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு உடலுக்குள்ளே போய் இது அப்படியே போய் ஸ்டொமக்கில் வந்து பரிமாணம் ஆரம்பிச்சிடும். அப்படி பரிமாணம் ஆரம்பிச்சுன்னா அதோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், ஃபஸ்ட்டு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மட்டும் பார்த்தோம்னா இது அப்படியே கேன்சர் ஆகிடும். இது வந்து இந்த மாதிரி வேக்ஸ் தரவுனது பார்த்தா தயவுசெய்து வாங்க வேண்டாம். பாருங்கள் எல்லா பழத்துலேயுமே அது இருக்குது அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல 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 பழன்னு ஆப்பிள், ஆரஞ்ச், நீங்கள் கடையில் போனாவே உங்களுக்கே தெரியும், ஆச்சரியமாக இருக்கும், பழம் அப்படியே பல பழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆப்பிளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். டல் ஃபினிஷிங்காக இருக்கும், இயற்கையாக பழுத்து வந்து டல்லாக இருக்கும். அந்த பழங்களை மட்டும் நீங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம பெரியவங்களுக்கோ நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் தாராளமாக சாப்பிடலாம். அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பட்டர் பீன்ஸ், பட்டர் பீன்ஸுன்னு நேற்று பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50-100 kg பக்கமாக இது பிடிச்சோம்.
இது வந்து இயற்கையான முறையில் இது பாருங்கள், இதில் எல்லாமே கலரிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இயற்கையாக கொஞ்சம் இப்படி இருக்கும், இதே கலர் தான். இப்போ பாருங்கள், இந்தமாரி வந்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருவாங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ உடனே பார்த்தீங்கன்னா கூட இந்த கலர் வர ஆரம்பிச்சிடும், இதில் ஒட்டிக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தமாதிரி கலரில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காலையில் நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துடும். இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இதுமாரி கலருக்குள்ளே போட்டு இவங்க அப்படியே ஃபுல்லாக ஊற வச்சுடுவாங்க. இது நைட் ஃபுல்லாக ஊறிச்சுன்னா கண்டிப்பாக அது கலரை கோட்டடாக வரும். இது இந்த கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பேக்கெட்டில் இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம எடுத்து போட்டு நம்ம கடையில் அது நல்லாயிருக்கு, பீன்ஸு பட்டர் பீன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி கலப்பட வேண்டாம். ஒரிஜினல் பீன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல் பீன்ஸ். அதேமாரி நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வாட்டர்மெலான். வாட்டர்மெலானில் பார்த்தோம்னா நம்ம நிறைய வந்து ரோட் சைடில் பார்ப்போம், பார்க்குறப்ப கட் பண்ணி வச்சுருப்பான். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறதுலையும் அந்த கலர் கொடுங்க. அந்த இதுலேயும் வந்து இது இந்த கலர்ஸை வந்து என்ன பண்ணுவான் வந்துன்னா சிரிஞ்சில் எடுத்துக்குவான். சிரிஞ்சில் எடுத்துகிட்டு அவன் என்ன பண்ணுவான், வாட்டர் மெலான் இருந்ததுன்னா இந்த மாதிரி வாட்டர் மெலான் இருந்ததுன்னா இதில் வந்து உள்ளுக்கார இன்ஜெக்ட் பண்ணிவிடுவான். இதுக்குள்ளே ஊசி போட்டு இந்த கலரையும் வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டானா இது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுனா இது ஃபுல்லாக உள்ளுக்கார எல்லாம் பல இதாகிடும். ஸோ அவன் கட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் வந்து அது வந்து மக்கள் நிறையா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா இந்த கலர் தான் அவன் யூஸ் பண்ணக்கூடியது, இதுதான் மெயினாக அவன் யூஸ் பண்ணுவான். இப்போ ஒன்றுமே வேணாம், நீங்கள் கட் பண்ணுறது இது சிம்பிள் தான். இதே போல் தான் ஒரு டிஷ்யூவோ ஒரு இதுவோ எடுத்துக்கோங்க. ஒரு தண்ணியில் அதேமாதிரி தண்ணியில் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் இருக்குல்லவா, அந்த பீஸில் ஜஸ்ட்டு ரப் பண்ணால் போதும். அந்த கலர் நம்ம இது பண்ணுன்னு பார்த்தீங்களா, அந்த ரப் பண்ணவே அழகாக உங்களுக்கு வந்துடும். அந்த கலர் பார்த்தாவே நார்மலாக பார்த்தோம்னா நீங்கள் என்ன தான் கலர் ரெட் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஈரமாக தான் ஆகும், அந்த கலர் வரவே வராது. பட் இந்த இன்ஜெக்ட் பண்ண பழங்கள் பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா நான் நிறையா பேர் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் அந்த இதுதான் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ரோடோட சைடில் டிச்சு ஓரமாக வச்சுருப்பாங்க, அதிலெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் வந்து நிறையா இருக்குது. அது மாதிரி நாங்கள் நிறையா கேசஸ் வந்து நாங்கள் பிடிச்சிருக்கிறோம், அது மாதிரி பண்ணி நிறைய கேசஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வாட்டர் மெலான் பொறுத்தவரையிலும் அதே போல் தான், நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம நார்மல் ஹவுஸ் ஹோல்ஸில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றது, குழந்தைங்கள்லாம் ஆசையாக சாப்பிட்றது வந்து தேனில் இன்றைக்கி அடல்ட்ரேஷன் நிறைய பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் மாதமே நாங்கள் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாங்கள் ரைட் பண்ணோம், பண்ணி அது மாதிரி ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தேன் மாதிரி இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா இதுதான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான், வேறு ஒன்றுமே வேண்டாம். ப்ளெயின் வாட்டர், சும்மா ப்ளெயின் வாட்டர் பாருங்கள். நான் வந்து ஒரு தேன் எடுத்து விடுறேன். இப்போ பாருங்கள், இந்த தேன் தண்ணியோட ரியாக்டே பண்ணலை, அப்படியே அது தனியாக இருக்குது. தேன் தனியாக அடியில் தங்கிடும், வாட்டர் தனியாக இருக்கும். நான் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் போர் மட்டும்தான் பண்ணினேன். ஓகே, இதே வந்து இதுவும் தேன் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படியே தானாக கரைஞ்சிடும். நான் எதுவுமே ஸ்டிர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இந்த தேன் பாருங்கள், இது அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுது. ஸோ டீசர் இது வந்து டூப்ளிகேட் தேன். இது வந்து மெயினாக வந்து சக்கரை பாகு தான் நிறைய கலந்து வச்சுருப்பாங்க, சர்க்கரையில் சக்கரை பாகு பிறக்கலாம் வெள்ளத்துக்கு, அந்த பாகை தான் நம்மளை ஏமாற்றி இந்த மாதிரி தேன் இது ஒரிஜினல் தேன், கொம்பு தேன், கொல்லிமலை தேன், அந்த தேன் இந்த தேனுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றக்கூடியது இந்த பொருள். ஆனால் ஒரிஜினல் தேன் பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கும், அந்த கலர் எந்த விதத்துலையுமே அது மாறி வராது. அடுத்த பார்த்தோம்னா அடல்ட்ரேஷன் நிறைய நடக்கிறது வந்து மில்க், அதில் வந்து நமக்கு நல்லா தெரியும் தண்ணி கலக்கிறாங்க, தண்ணி தான் நம்ம மெயினாக கலப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பால் இருக்குது, ரெண்டுமே பால். ஓகே, இது ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். ஒன்று வந்து ஒரு இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சுக்கலாம், இதில் தண்ணி கலந்துருக்காங்களா இல்லையான்றதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது வேண்டாம். இது பாருங்கள்,
இந்த மாதிரி இன்க்ளைன் போஷன் வச்சுட்டு ஒரு சொட்டு விட்டுருக்கேன். இது பாருங்க, இது வேகமாக போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் அந்த தடம் இருக்கும். பால் தடம் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் இது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஒன்று. அப்படி வீட்டில் இது மாதிரி இல்லைன்னா கூட இந்த மாதிரி பிளேட்டில் கூட நம்ம வந்து இப்படி எடுத்து விட்டு பார்க்கலாம். சும்மா விட்டிங்கனாவே போதும், தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியாக இருக்கும், பாலாக இருந்தால் பாலாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறையா கலப்படம் பண்ணுறது வந்து சோப் பவுடர். சோப் பவுடர் வந்து இதில் நிறையா கலப்பாங்க. எதுக்குன்னா நுரை வர்றதுக்காக. இந்த கடையிலலாம் நம்ம வந்து கடையிலுக்கு போய் நம்ம டீ சாப்பிட போனோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால் காய்ச்சற குண்டால் ஃபுல்லாக நுரையாக இருக்கும். அந்த ஃபுல்லாக நுரையாக இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும், பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வகை நல்ல பால் நல்லா சூடாக இருக்குது, இப்போ நுரையாக இருக்குன்னு அவன் என்ன பண்ணுவான், கடைக்காரன் நல்லா பால் எடுத்து போட்டுட்டு அந்த நுரையை மட்டும் மேலே இருக்கிறத எடுத்து சும்மா அட்ராக்டிவாக நம்ம அந்த டம்ளரில் போட்டு கொடுப்பான். நார்மலாக வந்து அவன் அந்த நுரை வந்து வராது. ஒன்றுமே வேண்டாம், ஒரு சிம்பிளாக இதில் ஒரு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு டம்ளரில் மட்டும் இப்படி ஆற்றி பார்த்தா போதும். ப்ளெயின் பாலை மட்டும் ஆற்றி பார்த்தீங்கன்னா நுரை பூரா அப்படியே நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து சோப் பவுடர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நார்மலாக ஆற்றி பார்த்தோம்னா கொஞ்சந்தும் நுரை வரும், சீக்கிரமாக அந்த நுரை மறைஞ்சிடும். அது வந்து இயற்கையான பால், இயற்கையான பால். ஸோ அந்த மாதிரி இந்த டீ கடையில் போய் குடிக்கிறப்போ அந்த நுரக்க கிளம்ப இருக்குது அப்படின்னம்னா அந்த பாலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறது அது வந்து நல்லது. பாலில் வந்து அடல்ட்ரேஷன் அதுதான் பண்ணுவாங்க மெயினாக. பாருங்கள் இப்போ வந்து டீ தூளா, ஒன்று வந்து ஒரிஜினல், ஒன்று வந்து அடல்ட்ரேட்டட். சரி, இந்த டீ தூள் இதில் பாருங்கள், ஒன்று வேணாம் இந்த மாதிரி அடல்ட்ரேட்டட் டீ இருக்குது அப்படின்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கலாம். நம்ம வாங்குற டீ தூளை சிறிதளவுக்கு ஆர்டினரி வாட்டர், சாதாரண தண்ணி, வேறு ஒன்றுமே வேண்டாம். இது பாருங்கள் கலர் பாருங்கள், எது ஒரிஜினல் டீ? தண்ணியாக இருக்கிறது தான் ஒரிஜினல் டீ. இது கலர் போட்ட உடனே நான் எதுவுமே பண்ணலை. இதில் இருக்கக்கூடிய சாயம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்துக்குது. இது வந்து ஃபுல்லாக கலர் ஆடட் டீ தூள். நம்ம டீ கடையில் போய் நம்ம சாப்பிட்றப்ப இந்த டீயை போட்ட உடனே ஆக்சுவலாக இந்த டீ தூள் போட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா வந்ததுக்கு பிறகு தான் இந்த கலரிங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஆனால் நம்ம எதுவுமே பண்ணலை, சிம்பிளாக நம்ம அப்படியே வச்சோம். பாருங்கள் கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து கலர் வந்து டக்குன்னு வெளியே வருதுன்னு. ஸோ இது வந்து அடல்ட்ரேட்டட், இந்த மாதிரி டீ வந்து நம்ம வாங்க வேண்டாம், மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்த காமன் யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அம்மா நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் மஞ்சள். ஸோ மஞ்சள் பார்த்தீங்கன்னா எப்படி அடல்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஒன்று வேணா சும்மா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் வந்து ஒன்றே ஒன்று வேண்டாம், இந்த மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் மட்டும் அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் இதில் நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுது. இது ஃபுல்லாக கெமிக்கல் ஆடட் மஞ்சள், இது வந்து டூப்ளிகேட் மஞ்சள். இந்த மாதிரி போட்டு விட்டு நான் எதுவுமே பண்ணலை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பாருங்கள் அப்படியே மஞ்சளாக இருக்குது. இயற்கையாக வந்தது பாருங்கள், எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அதை அரைச்சி இது பண்ணினா மட்டும்தான் அதோட நேச்சுரல் கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே இந்த மஞ்சள் கலர் உடனே வெளியே வரும். இது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியாகவே மாறிடும். ஸோ இது வீட்டில் நமக்கு மஞ்சள் வாங்குறவங்க நம்ம தாய்மார்கள் இந்த மாதிரி மஞ்சள் பார்த்து வாங்குறது ரொம்ப வந்து சிறந்தது. அதாவது நம்ம வந்து நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு ஒரே ஒரு கடையில் வாங்குவோம்.
ஏதாவது ஒரு கடை வந்து மளிகை ஸ்டோரோட ரெகுலராக வாங்கும். அப்போது அந்த கடை பொருள் மட்டும்தான் நம்ம வாங்குறதுனால நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணாவே போதும். நம்ம மேக்ஸிமம் நைட்டு 90% வந்து ஒரு கடையில் தான் நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையாக ஒரு பெரிய சூப்பர் ஸ்டோராக இருக்கும். ஸோ அதில் இந்த வந்து அடல்ட்ரேஷன் இது மாதிரி பண்ணுறானா அவங்ககிட்ட கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி அடல்ட்ரேட்டடாக இருக்குது தயவுசெய்து இது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு கூட நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம ரெக்வஸ்ட்டும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு புகாரும் எங்களுக்கு கொடுக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் புகார் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்த்துடுவோம். அடுத்தது பார்த்தா நார்மல் ஹவுஸ் ஹோல்டு வந்து மிளகாத்தூள். மிளகாத்தூளும் இதேமாரி தான், ஒரே பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் இதில் இதிலேருந்து எடுத்து இதில் போடுறேன். நான் எதுவுமே நான் பண்ணலை. மிளகாத்தூளில் பாருங்கள், இது வந்து ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கலர் வந்து அப்படியே ஃபுல் கலர் ஆகிடும். இது வந்து மெதுவாக அதோட கலருக்கு வந்து வரும். இது பார்த்திங்கன்னா உடனே கலர் ஆடாடாக இருந்ததுன்னா வந்துடுது. ஸோ மெயினாக மிளகா பொடியில் கலக்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா இந்தமாரி கலர்ஸ் கலப்பாங்க. செங்கல் நிறையா கலப்பாங்க. செங்கல் தூள் இருக்கு இல்லைங்களா, செங்கல் தூள் வந்து இதில் வந்து கலப்படம் பண்ணி அது விற்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் எதுவுமே பண்ணலை இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி சிவப்பு கலரில் கலர் தூள் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட்டிஷ் கலர் வர்றதுக்காக இது என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து போடுவாங்க. ரொம்ப பிரைட் ரெட்டாக வரணும் அப்படின்றதுக்காக கேட்டால் ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. இதெல்லாம் இந்த லோக்கலில் விற்கக்கூடிய அந்த கெமிக்கல் தான். அதை எடுத்து அதில் போட்டு கலக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இது எவ்வளோ டஸ்டியாக இருக்குது, நான் எதுவும் ஸ்ட்ரிப் பண்ணல எதுவும் பண்ணலை, இது மட்டும்தான் இருந்தது அப்படியே. அடுத்தது வந்து நேற்று நாங்கள் வந்து பிடிச்சப்போ வந்து நிறையா வந்து அப்பளங்கள் பிடித்தோம். இதுதான் குழந்தைகள் விரும்பக்கூடிய அப்பளம். அப்பளம் வந்து நிறையா இருக்கும் பாருங்கள். இது வந்து நேச்சுரல் எதுவுமே ப்ராடக்ட் போடாதது. இது வந்து குழந்தைகள் பார்த்திங்கன்னா எதை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும். அதனால் தயவு செய்து இந்த கலர் அப்பளம் மட்டும் நமக்கு வந்து வாங்கவே வாங்காதீங்க. வீட்டில் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி கலர் அப்பளமே நம்ம வாங்க வேண்டாம். எங்களோட அட்வைஸ் வந்து இந்த மாதிரி பிளைன் அப்பளம் வாங்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆசையாக சாப்பிடுவாங்க. இதிலே வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ABCD அப்படியெல்லாம் கூட இருக்கும். அது குழந்தைங்களுக்கு இது படிப்புக்கு வரும் அப்படின்னு படிப்பு சொல்லிக் கொடுக்கல, அதுங்களுக்கு நம்ம நோய் தான் உண்டு பண்ணுறோம். அதனால் இந்த கலர் அப்பளத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம நெய். வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய நெய். இதில் வந்து என்ன எதுவுமே டிஃப்ரென்ஸே தெரியாது. இது வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு பாருங்கள். ஹலோ, இதில் வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வாங்குகிற நெய் வந்து கடையில் வாங்குவோம். அதில் வந்து இந்த டின்ச்சர் அயோடின் நம்ம கடையில் விற்கிறது இல்லைங்களா, டின்ச்சர் அயோடின். அதை மட்டும் பார்த்தோம்னா பாருங்கள், இதில் நான் ஒரு டின்ச்சர் அயோடின் மட்டும் விடுறேன். இது பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். பிளாக் கலரில் ஆகுது பாருங்கள், தெரியுதா? டின்ச்சர் அயோடின் விட்டு வேணுன்னா பிளாக் கலர். இது பாருங்கள் ஒரிஜினல், அந்த கலர் எதுவுமே மிக்ஸே ஆகலை. ஸோ இது வந்து ஒரிஜினல் நீ, இது வந்து டூப்ளிகேட்டடு. இது பார்த்திங்கன்னா அப்படியே அடல்ட்ரேட்டட். ஸோ நெய் வாங்குறப்போ நம்ம எப்படி சார் டெய்லி பார்க்க முடியும்னா, ஒரு இடத்துல வாங்குகிறோம், அந்த பொருள் அந்த கடையில் கரெக்டாக கொடுக்குறாங்களா அவங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா இதை பார்த்துக்கணும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ அதேமாதிரி இந்தமாதிரி பேக்கெட்டெல்லாம் வாங்கினோம்னா வேறு எதுவுமே வேண்டாம். மெயினாக வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்களோட FSSI சைன் இருக்கணும். ஒரு பாக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக 100% வந்து FSSI சைன் இருக்கணும். அதில் வந்து அவங்க லைசன்ஸ் நம்பர் இருக்கும். எங்களோட இது உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சேஃபாக வழங்கக்கூடிய பொருள் அப்படின்றது இருக்கணும். மேனுஃபேக்சர் டேட் இருக்கணும். அதேமாரி எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். அல்லது பெஸ்ட் பிஃபோர் 6 மந்த்ஸ் ஆர் 9 மந்த்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டிங் இருக்கணும். கண்டிப்பாக 100% வந்து மேனுஃபேக்சர் டேட்டு அதில் இருக்கணும்.
அது இல்லாமல் அதில் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கக்கூடாதுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். யாருமே வாங்க வேண்டாம். இந்த பேக்கெட் எந்த பேக்கெட் எடுத்தாலும் மேனுஃபேக்சர் டேட், எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ், பெஸ்ட் பிஃபோர் அப்படி இருக்கா, அந்த டேட்டுக்குள்ளே இருக்கான்ற டேட்டு தாண்டிடுச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எந்த பேக்கெட்ஸாக இருந்தாலுமே பேக்கெட் பொருளை வாங்க வேணான்றது வந்து நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் உணவு பாதுகாப்பு துறையில் நாங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். எந்த கடையில் உங்களுக்கு எந்த கஷ்டம், சாப்பாடு சரியில்லை, பேக்கெட்டில் உணவில் கலப்படம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து ரிப்ளையும் கொடுத்துடுவோம். இப்போ இந்த மாதிரி உணவு கலப்பட பொருட்களில் வந்து அடல்ட்ரேஷன் பண்ணுறது, அன்சேஃப் ஃபுட்டு, சாப்பிட்றதுக்கு தகுந்த இல்லாத ஃபுட்டு இந்த மாதிரியெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். அந்த மாதிரி முதல் முறையில் ஒரு கடைக்காரர் தவறு செய்கிறாரு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல அவருக்கு வார்னிங் நோட்டீஸ் கொடுப்போம். இந்த மாதிரி உங்கள் கடையில் வந்து தரமற்ற பொருட்களுக்கு வித்துருக்கீங்க, அதுக்கு உண்டான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். அவங்க அதுக்கு தக்க பதில் கொடுத்துடணும். அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருப்பாங்க. நாம் திரும்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வந்து 5,000 நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம். ரெண்டாவது தடவை திரும்பவும் அதே கடையில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப 10,000 ருபீஸ் நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம். சிவியர் நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த கடையை வந்து தற்காலிகமாக பூட்டி நாங்கள் சாவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாவி எடுத்துகிட்டு அங்கே அந்த கடையில் நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் டிஃபிகல்ட் இதாக இருக்குதோ அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான பொருட்கள் வைங்க கடையில் வியாபாரத்துக்குன்னு சொல்லுவோம். மூணாவது தடவை அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னாருனா நேரடியாக கடையை வந்து சீல் பண்ணிவிட்டு நேராக அவங்கள வந்து கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிடுவோம். ஸோ கோர்ட் வந்து முடிவு பண்ணி அவங்களுக்கு மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் மட்டும் அவங்க வந்து ஃபைன் பண்ணலாம், அல்லது அவங்கள வந்து ப்ளஸ் ஃபைன் ப்ளஸ் ஜெயிலுக்கும் அவங்க வந்து கோர்ட்டை வந்து முடிவு பண்ணி சொல்லலாம். பஞ்சகர்மா யோகா மற்றும் படுக்கை வசதியுடன் NABH அக்ரிடியேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மருத்துவமனை, சென்னை.